வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நாம் தரணி போற்றும் மாமன்னர் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள ஒரு கல்வெட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த கல்வெட்டு ஒரு அதிகாரி இந்த கோவிலில் இருக்கிற விநாயகருக்கு அளித்த நகைகளை பற்றி தான் இந்த கல்வெட்டுகளை கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான கல்வெட்டுகள் கூட. இந்த விநாயகரை நீங்கள் கோவிலே பார்த்துருக்கலாம். பரிவாராலயத்து விநாயகர்னு சொல்லுவாங்க, வாழைப்பழ விநாயகர் இப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. இந்த விநாயகரை பற்றியே கிட்டத்தட்ட இருந்த 4-5 கல்வெட்டுகள் தொடர்ச்சியாகவே நிறையா சொல்லப்படுது. வாழைப்பழத்தை சம்மந்தப்பட்ட கல்வெட்டு காணொலிகளும் நான் இதுக்கு முன்னாடி போட்டிருப்பேன். இந்த கோவில் பற்றிய 8 காணொலிகளோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ரொம்ப முக்கியமான கல்வெட்டுகள். வாங்க கல்வெட்டை பார்க்கலாம். இதுதான் அந்த கல்வெட்டு. எங்கே இருக்குன்னா, இந்த கல்வெட்டு திருச்சுற்று மாளிகை, அதாவது சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா, மாளிகை மாதிரி இருக்கும்ல, அதில் மேற்கு புறத்தில் ஒரு தூணில் தான் இந்த கல்வெட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல தான் இருக்குது. மாமன்னர் ராஜராஜ சோழனுடைய கடைசி ஆட்சி ஆண்டு, அதாவது அவரோட 29 ஆண்டு கல்வெட்டு, தோராயமாக சொன்னால் கிபி 1014 ஆண்டு கல்வெட்டு. இப்பயும் போனீங்கன்னா இந்தமாதிரி கல்வெட்டுகள் நீங்கள் தூணில் நிறையா பார்க்கலாம். இப்போ நேரடியாக கல்வெட்டு போகிறோம். ஸ்வஸ்தி ஸ்ரீ உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையார் கோயிலில் பரிவாரலயத்து பிள்ளையார் கணபதியாருக்கு யாண்டு 29வது வரை கொடுத்த பொன் ஆடல்வல்லான் என்னும் கல்லால் நிறை எடுத்து கல்லில் வெட்டின அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் அவருடைய பெயரால் கட்டுறதுனால, அதாவது ராஜராஜ சோழன் கற்ற காரணத்தினால், இப்போ இருக்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் கோவில் உள்ள இறைவனுக்கு பெயர் என்னென்னா ராஜராஜேஸ்வரம் உடையார்னா பெயர். கல்வெட்டு சான்றோட அது சொல்லப்படுது. இந்த பிள்ளையாருக்கு பேர் பரிவாரலயத்து பிள்ளையார். அதேமாதிரி அளந்த அந்த கல் அளக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது பேர் ஆடவல்லான். சரி, விளக்கம், மங்களம் உண்டாகட்டும். மாமன்னர் உடையார் ராஜராஜ சோழன் உடையார் ராஜராஜேஸ்வரத்து கோயிலில், அதாவது தஞ்சை பெருவுடையார் கோவில் உள்ள பரிவாரலயத்து பிள்ளையார் கணபதிக்கு, இப்போ இருக்க விநாயகர் சன்னதி தான் அது, தன்னுடைய 29வது ஆட்சி ஆண்டு, அதாவது கிபி 1014 வரை கொடுத்த தங்கம், அதாவது அவரோட கட்டினார் பார்த்தீங்களா, கோவிலை கட்டின ஆண்டுலேருந்து கடைசி காலம் வரைக்கும் இந்த கோவிலுக்கு நிறைய தங்கத்தை கொடுத்துருக்காரு. அதை எப்படி சொல்கிறாங்க, தங்கம் ஆடல்வல்லான், அதாவது நடராஜரோட பேர் தான் ஆடல்வல்லான் என்னும் கல்லால் எடை எடுத்து கல்வெட்டில் வெட்டியுள்ளார். அதாவது தங்கத்தை அளக்கிறதுக்குன்னு ஒரு கல் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இதுக்கு பேர் ஆடல்வல்லான்னு பெயர். அதை எடுத்து எடை போட்டு தான் கொடுக்குறாரு. இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு, கல்வெட்டில் வெட்டி எழுதுறார். இது கான்செப்ட். ஆனால் 2 கல் இங்கே பயன்படுத்தப்படுது. ஒன்று ஆடல்வல்லான் கல், இன்னொன்று தட்சிணமேறு விடங்கன் கல்னு சொல்கிறாங்க. இந்த தட்சிணமேறு விடங்கன் கல்ங்கிறது வெளியிலேருந்து எடுக்க வந்து இப்போ இருக்கிற கோவிலில் உள்ள தூண்கள் எல்லாத்துலேயும் கல்வெட்டு வெட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்த கல்வெட்டு. இப்போ என்னென்ன நகை கொடுத்தாங்கன்னு பார்ப்போம். ஸ்ரீ பாகுவலயம் 1 பொன் 25 கலஞ்சை காலை 7 இது 1. ஸ்ரீ பாகுவலயம் 1 பொன் 25 கலஞ்சு, மொத்தம் 2 பாகுவலயம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் அதை பெண்களுக்கு தெரியும், இந்த பாகுவலயம்னால் என்ன, காலம்னால் என்ன, சில ஆபரணங்களோட பேர் எனக்குமே தெரில, ரிசர்ச் பண்ணது கூட தான் கொஞ்சம் தெரிஞ்சுது. விளக்கம் ஃபஸ்ட்டு சொல்கிறது பாருங்கள், கணபதியாருக்கு, அதாவது கோவில் கணபதிக்கு பாகுவலயம், அதாவது தோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கை தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அணிகிற ஆபரணம் அதுதான் பாகுவலயம். அந்த வாகுவலயம் 1 கொடுத்த பொன் தங்கம் எவ்வளோ கொடுக்குறாங்க, அதை செய்கிறதுக்கு எவ்வளோ தங்கம் கொடுக்குறாங்கன்னு 25 கலஞ்சு 7.5 மாசம், அதை தான் மானு கொடுத்துருக்காங்க. அதாவது 25 கலஞ்சுனா 135 கிராம், 7.5னா 5.65 கிராம், கூட்டினா 140.65 கிராம். ஒரு கலஞ்சுங்கிறது 5.4 கிராம், ஒரு மா அப்படிங்கிறது 780 மில்லி கிராம். அடுத்த இன்னொரு வாகுவலயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை இன்னொரு ஆபரணம் இருக்குது பார்த்தீங்களா, அது 1 கொடுத்த பொன் எவ்வளவு, 25 கலஞ்சு, அது 135 கிராம். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு கையில் ஒரு வாகுவலயம் போடுறதுக்கு 25 கலஞ்சு 7.5 மா அளவுக்கு தங்கம் கொடுக்குறாங்க, இன்னொரு கையில் போடுறதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க, 25 கலஞ்சு, அதாவது 135 கிராம் தங்கம் கொடுக்கப்படுகிறது. கல்வெட்டு. உடையார் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் உடையாருக்கு ஸ்ரீ காரியன் ஜெய்கின்ற பொய்கை நாடு கிழவன் ஆதித்தன் சூரியனான தென்னவன் மூவேந்த வெள்ளான் இந்த கணபதியாருக்கு கொடுத்த ரத்னங்கள் சரடு நீக்கி தட்சிண மேறு விடங்கன் என்னும் கல்லால் நிறையெடுத்தும் பொன் ஆடல்வல்லான் என்னும் கல்லால் நிறையெடுத்தும் கல்லில் வெட்டினபடி. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கல் இங்கே பயன்படுத்தப்படுது, ஒன்று தட்சிண மேறு விடங்கன், இன்னொன்று ஆடல்வல்லான். அதாவது தங்கத்தை எடை எடுக்கிறதுக்கு வந்து ஆடல்வல்லான்ங்கிற கல்லை பயன்படுத்துகிறாங்க, அதேமாதிரி தட்சிண மேறு விடங்கமே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த தட்சிண மேறு விடங்கன்கிற கல்லை வைத்து தான் இந்த கோவில் உள்ள கல்வெட்டு தூண்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, எடை எடுத்து அதுலேருந்து கல்லை இன்றைக்கி வெட்டி கல்வெட்டை ஏற்றியிருக்காங்க. விளக்கம், இக்கோவில் இறைவன் அதாவது ராஜராஜேஸ்வரன் உடையாருக்கு ஸ்ரீகாரியம் செய்கின்ற, அதாவது இந்த கோவிலில் சமய நிகழ்வுகள் நடக்கும்ல, பூஜை இதெல்லாம் நடக்கும்ல, விழாக்கள், அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரிகள் தான் ஸ்ரீகாரியம் செய்வார்னு சொல்லுவாங்க.
அந்த அதிகாரி பேர் தான் பொய்கை நாடு கிழவன். நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. பொய்கை நாடு, அதாவது இப்போ இருக்க திருவையாறு திருமலப்பாடி பகுதியை தான் பொய்கை நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் இந்த ஒரு கிழவர், வயதானவர் பேர்னா ஆதித்தன் சூரியனான தென்னவன் மூவேந்த வெள்ளான். இயற்பெயர் ஆதித்த வெள்ளான், ஆதித்த சூரியன். தென்னவன் மூவேந்த வெள்ளான்ங்கிறது அதிகாரியோட பெயர், அதாவது ஒரு பட்டப்பெயர் மாதிரி. தென்னவன்கிற போதே இவர் வந்து பாண்டிய நாட்டு பிரிவையும் பார்த்துட்டு இருந்திருப்பாருன்னு அர்த்தம். இவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த கோவில் கணபதிக்கு கொடுத்த ரத்தனங்களை, ரத்தனம் கொடுப்பாங்கள்ல, அதில் சரடுகளை நீக்கி, சரடுன்னா என்னென்னா தங்கத்தால் செய்யப்பட்ட மெல்லிய நூல், அப்படியே மெல்லிசாக இருக்கும் நூல், அதெல்லாம் அந்த சரடெல்லாம் நீக்கிடுறாங்க. நீக்கி தட்சிண மேரு விடங்கன் என்னும் கல்லால் நிறை எடுத்தும், நிறைனா எடை, எடை எடுத்தும் ஆடல்வளம் என்னும் கல்லால் தங்கத்தை, அதாவது தங்கத்தை எடை எடுக்கிறதுக்கு இந்த ஆடல்வளம் பயன்படுத்துகிறார். தட்சிண மேரு விடங்கிற கல்லை வைத்து தான் இன்றைக்கி கோவிலில் இருக்கக்கூடிய எல்லா கல்வெட்டுகள்லேயும் கல்வெட்டி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கல்வெட்டு தகவலை எழுதியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கோவில் வந்து பார்த்து பார்த்து கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து மற்ற நாடுகள்லேருந்து கைப்பற்றப்பட்ட அனைத்து தங்கம், வைர வைடூரியம், மாணிக்கம், ரத்தனம், இப்படி பல ஆபரணங்கள் எல்லாமே ஒரு காலத்தில் குவிஞ்சு கடைஞ்ச ஒரு இடமா இந்த கங்கை கொண்ட சோழபுரமும் இருந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோவில் இருந்திருக்கு. தஞ்சை பெரிய கோவில் முக்கியமாக இருந்திருக்கு, அதாவது ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்திருக்கு. எடுத்து கல்லில் வெட்டிய ஆணை, இதுக்கப்புறம் தான் மெயின் கான்செப்டே வரப்போகுது என்னென்னு பாருங்கள். இப்போ இதுக்கப்புறம் கொடுக்க போகிற எல்லா தானமும் இந்த பொய்கை நாட்டு கிழவன் தான் கொடுக்குறாரு. என்னென்னு பாருங்கள், கொம்பீர் கொள்கை ஒன்றில் தடவி கட்டின மாணிக்கம் எட்டும், தடவி கட்டின பளிங்கு இரண்டும், பளிக்கு வைரம் பதினாலும், முத்து வட்டமும் அணுவட்டமும், ஒப்பு முத்தும் குறுமுத்தும் சப்பத்தியும் ஆக, அது சம்பத்தின்னு படிப்பாங்க, சப்பத்தியும் ஆக முத்து 169 பொன்னும் அறக்கும் உட்பட நிறை, நிறைனா எடை 16 கலஞ்சே முக்காலே மஞ்சாடிக்கு விலை காசு 23. இப்போ 4 தானம் கொடுக்க போகிறார், 4-5 தானங்கள் கொடுக்க போகிறாரு. இது எல்லாமே ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்த இந்த காரியம் செய்வாருங்கிற அதிகாரி கொடுக்குற தானம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. விளக்கம், கணபதியாரின் கொம்பில் கொள்கை, கொம்பில் கொள்கைனா இந்த கொம்பு இருக்குது பார்த்தீங்களா, விநாயகருக்கு கொம்பு இருக்கும்ல, அதுக்கு கொள்கை உலோக பாத்திரம் ஒன்றை பொருத்தி அதை அந்த கட்டுறதுக்கு எவ்வளோ மாணிக்கம் தேவைப்படுதான், 8 மாணிக்கம், அப்புறம் பளிங்கு கற்கள், பிரகாசமாக எரியும்ல, வைர வைரமாக எரியும்ல, அது வந்து 2 கற்கள், அப்புறம் பளிங்கு வைரம் அது ஒரு 14, அப்புறம் முத்துக்கள்லேயே 5 வகை இருக்குது, வட்டம் அணுவட்டம் ஒப்பு முத்து குறுமுத்து சம்பத்தி ஆகிய மொத்தம் 109 முத்துக்களும். நல்லா பார்த்துக்கோங்க, பளிங்கு கற்கள், அந்த உலோக பாத்திரம், பளிங்கு வைரம், அப்புறம் இந்த 5 வகையான முத்து எல்லாம் சேர்த்து ஆக இவை அனைத்தும் செய்வதற்குரிய, இப்போ எல்லாத்தையும் செய்கிறதுக்கு எவ்வளோ தங்கம் தேவைப்படுதான், தங்கமும் அறக்கும், அறக்கும்னா ஒட்டுதல், அதை ஒட்டணும்ல, எல்லா தங்கத்தையும் ஒட்ட வைக்கணும்ல, அதுக்கும் ஆகிய அனைத்தின் நிறை, நிறைனா எடை எவ்வளவு, 16 கலஞ்சு முக்காலே மஞ்சாடிக்கு 86.4 கிராம் அப்படிங்கிறது 16 கலஞ்சு, முக்காலே மஞ்சாடி அப்படிங்கிறது 195 மில்லி கிராம், இரண்டையும் கூட்டினா 86.595 கிராம் வருது. ஒரு மஞ்சாடிங்கிறது எவ்வளோனா 260 மில்லி கிராம். இந்த எடையை செய்கிறதுக்கு இந்த பொய்கை நாட்டு கிழவன் எவ்வளோ காசு கொடுக்குறாரு, 23 காசு கொடுக்குறாரு. எவ்வளோ கொடுக்குறாரு, 23 காசு. அப்போ இதுலேருந்து தெரிய வருது என்னென்னா, ராஜராஜ சோழன் வந்து நகை செய்கிறதுக்கு மற்ற இதுக்கும் வந்து மக்களே விரும்பி என்ன பண்ணியிருக்காங்க, அதிகாரிகள் மக்கள் எல்லாருமே பணம் கொடுத்துருக்காங்கங்கிறது இதுலேருந்து நல்லா தெரியுது. எல்லாருமே இதுக்காக உழைத்திருக்காங்க, அதான் முக்கியம். அடுத்து, திருப்பொறுப்பு ஒன்றில் தடவி கட்டின பளிங்கு ஒன்றும் பிஞ்சு நிறை 6 மஞ்சாடியும் உட்பட பொன் என்ன 8 அர்த்தம், என் கலஞ்சர் கலஞ்சு அறையே, இப்படி தனித்தனியாக படித்தான் புரியும், கலஞ்சு அறையே மஞ்சாடியும் குன்றிக்கு விலை காசு 18. இந்த குன்றிங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா, இதுவும் ஒரு அளத்தல் அளவே தான், குன்று மணின்னு சொல்லுவாங்க, குன்றி மணி. அது வந்து இப்போ மஞ்சாடிங்கிறது எப்படி ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறோமோ, அதுவே குன்றி மணிங்கிறதும் ஒரு மெஷர்மெண்ட். விளக்கத்தை பாருங்கள். அடுத்து என்ன பண்ணுறாங்க, பொன்னால் செய்யப்பட்ட, அதாவது தங்கத்தால் செய்யப்பட்ட பூ, அதுதான் பொறுப்புன்னு சொல்லுவாங்க, அது ஒன்று செய்கிறதுக்கு பளிங்கு கல் எவ்வளோ தேவைப்படுது, 1 தேவைப்படுது, ஒரு பளிங்கு கல். அப்புறம் பிஞ்சு, பிஞ்சுனா இந்த அரும்பு மாதிரி இருக்கும்ல, அதை கட்டுறது, அதை தான் பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அது கட்டுறதுக்குள்ள எடை எவ்வளோனா, இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ வருது மன்னிக்கணும், அந்த பிஞ்சு அதோடய எடை மட்டும் 6 மஞ்சாடி வருது, அதாவது 1.56 கிராம் வருது. இதை செய்கிறதுக்கு வரும் மொத்த எடை, எல்லாத்தையும் சேர்த்து மொத்த எடை எவ்வளோ வருதுன்னா
எட்டு கலஞ்சு அரை மஞ்சாடி ஒரு குன்றிமணி. ஒரு குன்றிமணிங்கிறது எவ்வளோனா 130 மில்லிகிராம். ஒரு எட்டு கலஞ்சுங்கிறது 43.2 கிராம். அரை மஞ்சாடிங்கிறது 130 மில்லிகிராம். ஒரு குன்றுமணிங்கிறது 130 மில்லிகிராம். மொத்தமாக சேர்த்து 43.460 கிராம் வருது. இதையெல்லாம் கொடுக்கறதுக்கு மொத்தம் எவ்வளோ காசு தேவைப்படுதுன்னா 18 காசு தேவைப்படுது. அடுத்த கல்வெட்டு, கும்பத்தகடு ஒன்றில் தடவி கட்டின பளிங்கு ஒன்றும் பிஞ்சு நிறை 6 மஞ்சாடியும் உட்பட பொன் 2 கலஞ்சே 4 மஞ்சாடியும் குன்றிக்கு விலை காசு 4. இப்போ ஏற்கனவே ஒரு 23 காசு, அப்புறம் அடுத்து ஒரு 18 காசு, இப்போ கூட்டினா எவ்வளோ வருது 41 காசு. இப்போ அடுத்து இந்த கும்பத்தகடு கொடுக்கறதுக்கு எவ்வளோ காசு கொடுக்குறாரு? 4 காசு கொடுக்குற, அப்போ 45 காசு இது வரைக்கும் வருது. சரி, இப்போ இந்த கும்பம், விநாயகரோட துதுக்கையில் ஒரு குடம் மாதிரி ஒன்று வச்சுருப்பார் பார்த்துருக்கீங்களா, அதை தகடு, அந்த தகடு ஒன்றிற்கு பொருத்தி கட்டிய, அது செய்கிறதுக்கு எவ்வளோ பளிங்குகள் தேவைப்படுதுனா 1 பளிங்குகள் தேவைப்படுது. அடுத்து இந்த பிஞ்சு, இந்த கட்டுறது இருக்குது பார்த்தீங்களா, அதோட எடை எவ்வளோ வருது? அதேமாதிரி 6 மஞ்சாடி, அதாவது 1.56 கிராம் உட்பட மொத்த தங்கத்தின் எடை எவ்வளோ வருது? 2 கலஞ்சு 4 மஞ்சாடி 1 குன்றிமணி, அதாவது 10.8 கிராம்ங்கிறது 2 கலஞ்சு, 1.04 கிராம் வந்து 4 மஞ்சாடி, 130 மில்லிகிராம் அப்படிங்கிறது எது? 1 குன்றிமணி. எல்லாத்தையும் சேர்த்தா எவ்வளோ வருதுன்னா 11.970 கிராம். எதுக்கு? இந்த கும்பத்தகடு செய்கிறதுக்கு தங்கம் தேவைப்படுது. அந்த தங்கத்தை செய்கிறதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கப்படுது? 4 காசு கொடுக்கப்படுது. இது வரைக்கும் 45 காசு இந்த பொய்கை நாட்டுக்கிழமை கொடுத்துருக்கார். அடுத்து, திருநயனம் ஒன்றில் கட்டின நீளம் ஒன்றும் பிஞ்சு நிறை 4 மஞ்சாடியும் குன்றியும் உட்பட பொன் 2 கலஞ்சே 3 மஞ்சாடியும் 1 மாவுக்கு விலை காசு 1.5. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த கல்வெட்டு ஆக்சுவலாக ரொம்ப சின்ன கல்வெட்டு. இந்த கல்வெட்டே நம்ம இவ்வளோ டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, ஆபரணங்கள்னு ராஜராஜ சோழன் கொடுத்த கல்வெட்டெல்லாம் படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட பக்கம் பக்கமாக சொல்லணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. விளக்கம், திருநயனம் அதாவது இந்த விநாயகரோட கண் விழிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதிலலாம் வந்து ஆபரணங்கள் அணிவிக்கிறதுக்கு ஒன்றிற்கு கட்டிய நீளம், நீளம்னா நீலக்கல், நீலக்கல்னு சொல்லுவோம்ல அது ஒன்றும், அதே மாதிரி பிஞ்சின் நிறை அதான் எடைன்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ வருதுன்னா அதை பிஞ்சோட எடை மட்டும் சொல்கிறாங்க 4 மஞ்சாடி 1 குன்றிமணி, அதாவது 1.04 கிராம் 130 மில்லிகிராம் உட்பட மொத்த தங்கத்தின் எடை எவ்வளவு? 2 கலஞ்சு 3 மஞ்சாடி 1 மாசம், 2.7 கிராம் அப்படிங்கிறது 2 கலஞ்சு, 780 மில்லிகிராம் 3 மஞ்சாடின்னு அர்த்தம், 780 மில்லிகிராம் 1 மாசம், எல்லாம் சேர்த்து 4.260 கிராம் தங்கம் இந்த திருநயனை பயன்படுத்துறதுக்கு தேவைப்படுது. இது எல்லாத்துக்கும் மொத்தமாக எவ்வளோ காசு கொடுக்குறாரு? 1.5 காசு கொடுக்குறாரு. அப்போ ஏற்கனவே 45, இப்போ ஒரு 1.5, மொத்தமாக சேர்த்து 46.5 காசு இந்த பொய்கை நாட்டுக்கிழமை கொடுக்கிறார். அடுத்து, மாம்பழமாக செய்த தகடு ஒன்று பொன் 3 கலஞ்சு, திருக்கைக்காரை 1 பொன் 6 கலஞ்சேக்கால், திருக்கைக்காரை 1 பொன் 6 கலஞ்சே மஞ்சாடி, இவனே கோப்பரகேசரி பன்மரான ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு, சோழங்கிறது இந்தலாக தான் போட்டிருக்காங்க கல்வெட்டில், சோழ தேவருக்கு யாண்டு 3வது வரை கொடுத்தன மத்தக தகடு 1 பொன் 10 கலஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது இந்த தூணில் இருக்கிற கல்வெட்டு செய்தி. இந்த மாதிரி இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் இருக்கு, திருவாபரணங்கள் ஆபரணங்கள் கொடுத்த செய்தி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ராஜராஜசோழன் கட்டிய இதே பெரிய கோவிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட ஊர்னே நிறையா இருக்குது. எல்லாம் எங்கெங்கே இருக்குன்னா மதுரை சைடில் இருக்குது, படிக்கும் போதே தெரிஞ்சது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஊர் இந்த கோவிலுக்கு, அவ்வளோ செழிப்பு மிக்க கோவிலாக இருந்திருக்கு. விளக்கம், மாம்பழ வடிவு, மாம்பழம் அதாவது கையில் மாம்பழம்லாம் வித்துருக்க மாதிரிலாம் சில சிலையில் பார்ப்போம்ல, அந்த மாம்பழ வடிவில் செய்யப்பட்ட தகடு ஒன்றுக்கு எவ்வளோ தங்கம் கொடுக்கப்படுதுன்னா 3 கலஞ்சு, அதாவது 21.2 கிராம். அதேமாரி ஒரு கையில் காலர் மாதிரி, காலர்னு சொல் காரைனா காலர் மாதிரி இருக்கும், அந்த ஒன்றுக்கு கொடுக்கப்பட்ட தங்கம் 6.25 கலஞ்சு, அதாவது 35.1 கிராம். இன்னொரு கையில் அணிகிற காரை அதாவது அந்த காலருக்கு ஒன்றுக்கு கொடுக்கப்பட்ட தங்கம் எவ்வளோன்னா 1 கலஞ்சு 1 மஞ்சாடி, அதாவது 32.4 கிராம் அப்படிங்கிறது 6 கலஞ்சு, 1 மஞ்சாடி அப்படிங்கிறது 260 மில்லிகிராம். ஸோ இந்த உங்களுக்கு இந்த
இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ராஜராஜசோழன் கட்டின இந்த தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள எல்லா கல்வெட்டுகளுமே புரிஞ்சிடும். அந்தளவுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த கல்வெட்டு இதெல்லாம். அடுத்து அதிகாரி. இப்போ இந்த தர்மங்கள்லாம் யார் செய்கிறா? இந்த அதிகாரி ஆதித்தன் சூரியனான தென்னவன் மூவேந்த வெள்ளான் தான் செய்கிறாரு. இவர் எப்போ வரைக்கும் செய்கிறாருன்னா, மாமன்னர் ராஜராஜனுக்கு பிறகு அவரது மகன் மாமன்னர் ராஜேந்திரனின் மூன்றாவது ஆட்சியாண்டு வரை, அதாவது கிபி 1017 வரை இத்தானங்களை வழங்கியுள்ளார். சரிங்களா, கடைசியாக இன்னொரு ஒரே ஒரு வார்த்தையோடு முடிக்கிறாங்க. மத்தக தகடு. மத்தகம் அப்படிங்கிறத பொதுவாகவே யானையை தான் குறிக்கும். யானை யார்? விநாயகர். விநாயகரோட நெற்றி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, யானையோட நெற்றி பகுதி தான் மத்தகம்னு சொல்லுவாங்க. அதில் அந்த தகடு புதிக்கிறதுக்கு எவ்வளோ தங்கம் கொடுக்கப்படுதுன்னா 10 கலஞ்சு தங்கம் கொடுக்கப்படுது, அதாவது 54 கிராம். இப்போ இதெல்லாம் நீங்கள் கூட்டி இந்த கிராம் கணக்கெல்லாம் கூட்டினாலே எவ்வளோ பவுன் வருங்கிறத நீங்களே கூட்டி பாருங்கள். அப்போனா எந்த அளவுக்கு மிகப்பெரிய செழிப்பு மிக்க நாடாகவும், மக்கள் வந்து செழிப்பு மிக்கவர்களாகவும், கோவில்கள் எவ்வளோ வளம் பெற்றிருக்குன்னு இதன் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு தலைநகரம் எந்த அளவுக்கு செழிப்பாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த கோவிலில் உள்ள கல்வெட்டு சான்றே போதும். அந்தளவுக்கு மிக செழிப்பாக இருந்த ஒரு நகரமாக தஞ்சை பெரிய கோவில் இருந்திருக்கு. சரி, இந்த கோவிலில் உள்ள இந்த கல்வெட்டை பார்த்துறோம். அடுத்த பதிவில் இந்த கோவிலில் உள்ள மற்ற ராஜராஜசோழன் கல்வெட்டுகள் நிறையா இருக்குது, அதை ஒன்று பார்ப்போம். மாமன்னர் ராஜராஜன் மற்றும் ராஜேந்திர சோழன் புகழ் ஓங்குங்க. நிறைய சொல்லலாங்க இவங்களை பற்றி அடுத்தடுத்த கல்வெட்டுகள் தகவலில் பதிவுகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.